ஹாய், ஹலோ, வணக்கம். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா நகரில் இருக்க ஈஸ்பா சென்டரில் தாங்க. அவங்களோட வரவேற்பு வேறு லெவலில் எப்படி இருந்தது, என்னோட வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஒரு அரை மணிக்குள்ளே, அதுவும் ஒரு மினி தாய்லாண்ட்குள்ளே வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. ராணின்னு சொன்னதுக்கான வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நான் தேவசேனா மாதிரி உட்காந்துருக்கிறத. இந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் அப்படியே வந்து ஸ்பாக்கு ரெடி ஆகிற டைமில் வேறு வேறு சில எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்கள்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஈஸ்பா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறீங்களோ, அண்ட் அவங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, அவங்க எல்லாருக்குமே 5% ஆஃபர் மட்டும் இல்லாமல், யாரெல்லாம் ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே தாய்லாந்து பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஸ்பாக் ரெடியாகி உள்ளே போகும்போது என்னெல்லாம் ஸ்பா இருக்குமோ அத்தனை வித்தையும் மொத்தமாக காட்டி, இருக்கிற வெரைட்டிஸ் அத்தனையும் அவங்க எல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த ஸ்பாவை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள். அடடா, வேறு லெவலுங்க. நம்ம அப்படியே வந்து ஒரு பாடி பெயினில் ஷூட்டோட அந்த ஒரு பிஸி டேட்டில் வந்து நம்ம எவ்வளோ டயர்டாயிருப்போமோ, அந்த டயர்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, பறந்து போச்சு. இருந்தாங்க இன்னும் நீங்கள் பல மாதத்துக்கு வந்து அப்படியே ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்தாங்க. அதெல்லாம் முடித்து அப்படியே ஒரு ராணியை வந்து நீரோடையில் மலரெல்லாம் தூவி நீராட வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வேறு லெவலாக இருந்ததுங்க. அந்த நீரோடையில் இருந்து ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்றது இன்னும் வேறு லெவல் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு அங்கே கிடச்சிது. ஸோ என்னோடய ஸ்பாவெல்லாம் முடிஞ்சு நான் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வரும்போது ஒரு க்ரீன் டீ எல்லாம் கொடுத்து வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க.